இதனால் என்ன கர்த்தருடைய கண்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போறோம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் என்னென்ன செயல்பாடுகளை நமக்காக செய்கிறது என்பதை கொஞ்சம் தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும், தைரியமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 17 வசனம். பதினைந்து படிங்க கூட வருதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்கள், நீதிமான்கள் என்று சொல்லும்போது நீதிமான்களை கர்த்தர் அவரே நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். இந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை நீதிமான்களாக போகிறதில்லை. அதெல்லாம் விருதாவாய் போய்விடும். நீதியின் கிரியைகள் நிமித்தம் நாம் நீதிமான்களாகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். அப்படியானால் நீதிமான்களுடைய மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நீதிமான்களை. ஆமேன். அப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்ட நம்மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது. தைரியம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. கலங்குகிறோம் அநேக நேரத்தில். என்னை யார் பார்க்கறது? எனக்கு யார் உண்டு? எனக்கு யாரும் இல்லையே. என் கஷ்டத்தை யார் அறிகிறது? நான் கூப்பிடுறேனே, எனக்கு யார் செவி கொடுக்கிறது என்றெல்லாம் என்னுடைய இருதயத்திலிருந்து அங்கலாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். நம்ம எப்போ கூப்பிடுகிறோம் பாருங்க, 17 வசனத்தில் பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்போ நீதிமான்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உங்கள் உண்டு. அப்போ உபத்திரவம் வருகிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இனி 19 வசனத்தில் பார்க்கும்போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்போ உபத்திரவம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் நீதிமான்களாகிய நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி பல காரியங்களை, நான் ஆண்டவரே நான் இவ்வளோ நாட்களாக ஜெபிக்கிறேனே, எனக்கு பதில் இல்லையே, என்னை யார் காண்கிறது, எனக்கு யார் உதவி செய்கிறது, எங்கிருந்து ஒத்தாசை எனக்கு வரும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அங்கலாய்ப்பு உண்டாகிறது. ஆனால் திட்டமாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறத நோக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பார்க்க யாரும் இல்லைன்னு சொல்லாதுங்க. நான் கூப்பிடுறேன்னே என்னுடைய காரியங்களை கவனிக்க கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்காதுங்க. பரலோக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தைரியமாயிருப்போம். நான் அதைரியப்படும் போது, நான் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும்போது சாத்தானுக்கு நல்ல உள்ள வர்றதுக்கு நல்ல வழியாகிவிடும். ஆமேன், ஹல்லேலூயா. சத்ரு பல எண்ணங்களை கொண்டு நம்மை அலக்கழித்து கொண்டே இருப்பான். ஆகையினால் அவைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு வசனத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். என்னை நோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நீதிமானாய மாற்றின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நோக்கி பார்க்கிறார். இந்த கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்ற தைரியம், நிச்சயம், அந்த விசுவாசம் அந்த இருதயத்துக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் மட்டும் இல்லை, சீக்கிரமாக மறக்கடிக்க வச்சிருவோம் சாத்தான். அதெல்லாம் மறக்கடிக்க வச்சு கர்த்தரை நினையாதபடிக்கு அவருடைய கண்களிலிருந்து வரும் என்ன ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் நம்ம காரியத்தையே பெருசாக வச்சிருப்பான். நம்ம படுகிற உபத்திரமும் நமக்கு வருகிற துன்பம் எல்லாவற்றையும் பெரிதாக காண்பித்து
கர்த்தருடைய கண்களின் வல்லமையை அனுபவிக்க முடியாதபடிக்கு குருடாக்கி போடுவான். இதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அவருடைய கண்கள் பிரகாசமுள்ள கண்கள், அன்புள்ள கண்கள், இரக்கமுள்ள கண்கள். அவருடைய அவர் பார்த்தாலே போதும், என்ன கிடைக்கும் நமக்கு? எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. அவர் பார்த்துட்டாலே போதும், நிச்சயம் நமக்கு அதையெல்லாம் கதை தர வல்லவராக இருக்கிறார். அதை அறிந்த தாவீதுதான் தனக்கு வருகிற உபத்திரவங்களில் எல்லாம் அவரை ருசித்தபடியினாலே, ருசித்து தாவீது இதை சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போ செவிகள் திறந்திருக்கிறது, கூப்பிடும்போது கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இந்த ரெண்டும் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால இதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. இனி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. எல்லா பூமியில் நம்ம கடமலை குன்றில் இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட மாத்திரம் அவர் பார்க்கறதில்ல, பூமி முழுவதிலும் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்க, உலாவி கொண்டிருக்கிறது, உலாவி வருகிறது அவருடைய கண்கள். கண்களுக்கு அப்படி கால் இருக்கிறான்னு கேட்குறீங்களா? இல்லை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே அமெரிக்காவில் ஒருத்தரை பார்க்கணுன்னாலும் அவருக்கு இப்போ கூப்பிடுற சத்தத்துக்கு அவருக்கும் செவி கொடுப்பார். ஹலலூயா. ஒரு தீவுக்குள்ளே இருந்து, ஒரு குகைக்குள்ளே இருந்து, ஒரு கிராமத்தில் குடிசை வீட்டுக்குள்ளே இருந்து கூப்பிடுகிற அந்த மனுஷனுடைய கூப்பிடுதலையும் கேட்டு நோக்கம், அவருடைய கண்கள் அவன் மேலே என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்வார். அதற்கு தான் உலாவிக் கொண்டே இருக்கிறது அவருடைய கண்கள். ஒரு வசனத்தை படிப்போம், ரெண்டு நாளாகமும் 16:9. ஆமேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹலலூயா, ஹலலூயா. அப்போ அப்படியானால் அவர் உலாவி கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? உத்தம இருதயம், உத்தமத்தோடு இருக்க வேண்டும். அங்கே ஒரு பக்கம், இங்கே இருக்கும், அங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம், சரி ஜோம் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய உத்தம இருதயம் நமக்கு வேணும். உத்தமம் எங்கே இருக்கிறது? இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. வெளியில எல்லாம் தெரியாது. வெளியே எல்லாம் பார்த்தா, முகத்தை பார்த்தாலாம் தெரிகிறதில்லை. இருதயத்தின் அடையாளத்தில் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இவைகள் எல்லாவற்றிலும் உத்தமம் இருக்க வேண்டும். உத்தமத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் எண்ணத்தை விளங்க பண்ணுவார், வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்த காரியமும் இருக்க முடியாது. அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். இதில் ஆசா ராஜாவை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியமாகும். 14 அவருக்கு எதிராக, இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக சத்துருக்கள் வந்தார்கள். எத்தியோப்பியர்கள் ராஜாக்கள் எல்லாம் எழும்பி வந்து 1,000,000 பேரோடு வந்து யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆசா என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அவர் என்ன சொன்ன வார்த்தை என்னவென்றால், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவரை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அந்த யுத்தத்தில் பயங்கரமான வெற்றி வந்தது. ஏன்னா சத்துருக்கள் எதிரிட்டு வந்தவர்கள் 1,000,000 பேர், இவர்கள் கொஞ்சம் பேர் தான். இவர்களுக்கு ஆசாவுக்கு இருந்த என்னது அந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான், 2,80,000 பேர் தான் இவங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் எதிரிகள் எத்தனை பேர்? 1,000,000. எப்படி போர் செய்து ஜெயம் பெற முடியும்? கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், நான் பலவீனனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, படைபலமும் இல்லை, ஆள்பலமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த 1,000,000 பேரோடு நான் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்த நேரத்தில் கர்த்தர் உதவி செய்தார். பெரிய வெற்றி கிடைத்தது.
பெரிய ஜெயம் கிடைத்தது. அதே நேரத்தில் நீங்கள் 16 அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த 16 அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜா இவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டிரு பாஷா என்கிற ராஜா இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தார். அப்பொழுது இவர் கர்த்தரிடத்தில் போகாமல் தன் சுய வழியிலே போய்விட்டார். இதுதான் நமக்கு வருகிற பெரிய தோல்வி. கர்த்தர் ஜெயம் தந்ததுன்னா நம்முடைய சொந்த பலத்திலே நின்று விடுகிறோம், சுயத்திலே நின்று விடுகிறோம், மனுஷரை சார்ந்து விடுகிறோம். மனுஷத்தில் போனால் ஜெயம் கிடைக்கும் என்று நம்மவே பல எண்ணங்களை உண்டாக்கி பல திட்டங்களை தீட்டி மனுஷத்தில் சார்ந்து விடுகிறோம், பெரிய தோல்வியை காண்கிறோம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அப்புறம் கேட்குறோம், கர்த்தருக்கு கண்ணு இருக்கா, கர்த்தர் நான் கூப்பிடுறத கேட்குறாரா? இல்லை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆசா ராஜாவுக்கு அதை பண்ணினார். ஆனால் இப்போ பாஷா எது இஸ்ரவேலின் ராஜா பாஷா எதிர்த்து வந்தபோது சீரிய ராஜாவிடத்துல அவன் உதவிக்கு போனான், பல காரியங்களை செய்தான். அதை நீங்கள் 16 அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இப்போதான் தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அவருக்கு என்ன ஒரு தண்டனை போல இருக்கிறது, தண்டனையாக இந்த காரியம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளை இப்படி தான் நாமும் தவறி விடுகிறோம். அநேக நேரங்களில் தவறி அப்புறம் சங்கடப்படுறோம், வேதனைப்படுறோம், கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லையே, கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லையே, நான் போன வழியெல்லாம் சரியில்லை, நான் கூப்பிட்ட இடமெல்லாம் சார்ந்து கொண்ட இடமெல்லாம் சரியில்லை, யாரை நம்பினோமோ அந்த காரியம் எல்லாம் சரியில்லாத காரியம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அதில் உத்தம இருதயத்தோடு இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் தமது வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுவார். அன்று ஆசா ராஜாவுக்கு வல்லமையை விளங்க பண்ணின கர்த்தர் நமக்கும் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போதுமானவர். அல்லேலூயா. அன்றைக்கு தான் நமக்கு உதவி செய்தார், இன்றைக்கு செய்ய முடியாது என்று அல்ல, இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்ப்போம், எந்தெந்த காரியத்திலெல்லாம் இப்படி போயிருக்கோம், எந்தெந்த காரியத்திலாம் கர்த்தருடைய உத்தமத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் தியானித்து உணர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உத்தம இருதயத்தை கேட்போம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இதுவரை யார் நமக்கு துணைன்னு இருக்கணும் இல்லையா? எந்த மனுஷன் வேணும்? உத்தம இருதயம். தாவீது சொல்லுவார், நான் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், நான் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டோம். உத்தமம் ரொம்ப முக்கியமானது. உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களை கேட்கிறது மட்டுமல்ல தெய்வ பிள்ளைகள், நம்முடைய இரு வாழ்க்கையில இதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த குறைகளிலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயித்து எழும்ப வேண்டும், ஜெயம் பெற்றவர்களாய் விளங்க வேண்டும். இதை இப்படி இப்போ கேட்போம், ஓ சரி ஓ அதோட முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கவே கூடாது. நான் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு நேராக உங்களுடைய இருதயங்களை திருப்பி கொள்வோம். அடுத்தது பாருங்க, இன்னொரு கர்த்தருடைய கண்களை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின சேஷம் 14 வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. பா எப்படி இருக்கும் அந்த கண்ணு, அப்படியானாலும் ஒரு அக்கினி கண்டம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் கண்கள் இருந்தது. அப்படியானால் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அவருடைய கண்கள் சகலத்தையும் காண்கிறது, அக்கினியாக இருக்கிறது. இது எங்கே இருந்து சொல்லு, எதை இந்த யோவான் அப்போஸ்தலன் எப்போது சொல்லுகிறார் என்றால், சபைக்கு சபையின் நடுவிலே இருக்கும்போது, இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் சபையின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார், 7 நட்சத்திரங்களையும் கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே
அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் உலாவி கொண்டே இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அவயவங்களையும் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணை மாத்திரம்தான் நான் சொல்லுகிறேன், இந்த கண்களை வந்து வந்து அக்கினி ஜுவாலையை போல எரிந்து அப்படி பிரகாசமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் என்பது சொல்லுவது அந்த 20 வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய அந்த மனுஷகுமாரனுடைய வலதுகரத்தில் இருந்த 7 நட்சத்திரங்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள். 7 குத்துவிளக்கு என்பது பொன் குத்துவிளக்கு, அது என்பது சபை. சபையே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 7 பொன் குத்துவிளக்கு. சபை சாதாரணமானதல்ல, இந்த பூமியிலே சபை மேன்மையானது மகிமையானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கூட்டம், இதுக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். இந்த சபைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் சபை நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். சபை மேன்மையானது, விலையேறப்பெற்றது. இந்த பூமியிலே விலையேறப்பெற்ற ஒன்று உண்டானால் சபை. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்ட கூட்டம் சபை. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் சபை. ஹல்லேலூயா! ஆனால் இந்த சபையில் ஒரு காரியம் எப்படி இருக்க வேண்டும், வசனத்தின் ஒழுங்கிலே இருக்க வேண்டும். சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை விட்டு விலகி நானும் சபைக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் அதை ஆண்டவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா! ஆகையினாலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற அந்த கூட்டம், பரிசுத்த கூட்டம், ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிற இடம். அது மட்டுமல்ல, அவர் மனுஷகுமாரன் 7 நட்சத்திரங்களையே எங்க வைத்திருக்கிறார், அவருடைய வலதுகரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் தமது வலதுகரத்திலே ஏந்தி வைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏந்தி வைத்து கொண்டு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அக்கினி ஜுவாலையா எரிந்து கொண்டிருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது. இந்த சபையிலே ஒரு குறை வருமானால், சபையிலே ஒரு விழுகை வருமானால், சபையிலே ஒரு வீழ்ச்சி வருமானால், அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய மனுஷகுமாரன் காண்கிறார். அந்தரங்கத்திலே நடக்கிறது, ரகசியமாய் நடக்கிறது, யாரும் தெரியவில்லை என்று நடக்கிற காரியங்கள் சபைக்குள்ள இருக்குமானால், இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய மனுஷகுமாரன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, நீங்க அடுத்த 2 3 அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 7 சபைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளுடைய குறைகளையும் ஆவியானவர் சொல்லுகிறார், நிறைவுகளையும் ஆவியானவர் சொல்லுகிறார். இப்ப குறைகளை மறைத்து வைக்க முடியாது. குறை குறைதான், குற்றம் குற்றம்தான், தவறு தவறுதான். அது யார் செய்திருந்தாலும் சரி, அதுதான் இந்த கர்த்தருங்க ஆவியானவர் அதை சொல்லுகிறார். இந்த மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. நீ நிறைய நிறைய வருஷம் ஊழிய செஞ்சிட்ட, நிறைய முந்தையே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நீ, பரவாயில்ல, உனக்காக அதிகமாக பாடுபட்ட, எனக்காக அதிகமாக வைராக்கியம் பாராட்டினாய், உபவாசம் இருந்தாய், ஜெபித்தாய், பரவாயில்ல, இந்த தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவரை ஒருபோதும் விடமாட்டார். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் காண்கிறார். அந்தரங்கங்கள், ஆழங்கள், இருதயத்தின் தோற்றங்கள், அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அறிகிறார். கர்த்தருடைய எபிரேயரில் ஒரு வசனம் உண்டு, அவருடைய கண்களுக்கு முன்பாக எந்த காரியமும் எனது மறைவாயிருக்க முடியாது, எல்லாம் வெளிச்சமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். சபை நடுவிலே உலாவுகிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஊழியக்காரர்களையும் பார்க்கிறார், விசுவாசிகளையும் பார்க்கிறார், பழைய விசுவாசிகளையும் பார்க்கிறார். எத்தனை வருடமானாலும் அவர்களையும் கவனிக்கிறார், புதிதாக வருகிறவர்களையும் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. யார் அவருக்கு
சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும், தெரியும். ஆகையினாலே நாம் சபைக்குள்ளே வரும்போது நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தோடு அவருடைய கண்களுக்கு முன்பாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. சபை எப்போது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு தீட்டு, ஒரு அசுத்தம் ஒரு ஆளுக்கு வருவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை அப்போவே விரட்டிடணும், அதை அப்போவே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சபை எப்போது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானோட அக்கினி இறங்கி நம்மை சுட்டரித்து சுட்டரித்து நம்முடைய ஜென்ம குணங்களெல்லாம் அழித்து அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த கூட்டமாக நாம் எழும்பி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு இடத்துல அவரை குறித்து சொல்லும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது என்று படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:12. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. இது எந்த சூழ்நிலை என்று சொல்லும்போது பாருங்க, 11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இப்போ மனுஷகுமாரனாய் அல்ல, எப்படி வந்திருக்கிறார்? யுத்த வீரனாய் வந்திருக்கிறார். எப்படி யுத்தம் செய்வார்? நீதியாய் யுத்தம் செய்வார். ஹாலேலூயா. அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார். ஹாலேலூயா. அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அக்கினியா இருக்கிறது. சபைக்குள்ளே அக்கினி ஜுவாலையை போல கண்களை உடையவராய் இருந்த மனுஷகுமாரன் இப்போது நீ யுத்தம் செய்கிறவராய், நீதியுள்ள நீதியா யுத்தம் செய்கிறவராய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. என்னவென்றால் அவர் ஜெயித்தவர், அவர் ஜெயம் பெற்றவர், ஜெயம் கொண்டவர், அவர் ஜெயம் பெற்ற ராஜாதி ராஜா. அவர் இப்போது சத்துருக்களோடு யுத்தம் செய்யும்படியாக வருகிறார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 15 படிச்சிங்கன்னா, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ஆமேன். இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இப்போது யுத்த வீரனாய், ஜெய வீரனாய், சகலத்தையும் ஜெயித்தவராய், பிதாவுடைய சமூகத்திலிருந்து அவர் மீதியா யுத்தம் செய்கிறவராய் வருகிறார். அவருடைய கண்கள் அக்கினி மயமாக இருக்கிறது, அக்கினி ஜுவாலையை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த சத்துருக்களுடைய எல்லா அலங்கோலமான வாழ்க்கை தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினது. அவர் செய்த அநியாயம், அக்கிரமம், தோஷம் அத்தனையும் அறிந்தவராக அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக வந்து நிற்கிறார். அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு கொண்டு அந்த பிரஜாதிகளை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நம்ம சில நேரம் நினைக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான், எல்லா நியாயமும் அக்கிரமும். அங்கே நடக்காத அக்கிரமமே இல்லை, சொல்ல அத்தனை அக்கிரமம் நடக்கிறான். செழித்து வாழுகிறான், பங்களாவுக்கு மேலே பங்களா கட்டியிருக்கான், காருக்கு மேலே காரை வச்சுருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அவனை பார்த்து நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசி நாளிலே அவர்களுக்கு கிடைக்கிற பங்கு இதுதான். சத்துருக்களை தேவன், துன்மார்க்கரை தேவன் நியாயம் விசாரிப்பார், நியாயம் தீர்ப்பார், வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? நாம் வாசித்து விட்டு விடுகிறோம். ஆனால் அந்த யுத்த வீரனாகிய நீதியாக யுத்தம் செய்கிற யுத்த வீரனுடைய வாயிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி விடுகிறது. அவருடைய கண்கள் நெருப்பாக இருக்கிறது, அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. சபைக்குள்ளும் தேவன் தமது பாவத்தோடு இருக்க விரும்பாதபடிக்கு தன்னுடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவராய் உலாவுகிறார். துன்மார்க்கர் நடுவிலும் நீதியாய் நியாயம் தீர்க்கும்படி அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய்
அவர் வந்து நிற்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பயம் தோன்றுகிறதா? பயப்படுவோமா? நீதி உள்ள குற்றங்கள் குறைவுகள் இருக்குமானால் நாம் அதை கழுவி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி கொள்வோம். இரத்தம் போதுமானது. இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏன் குறைகளோடு ஜீவிக்க வேண்டும்? ஏன் தவறுகளோடு ஜீவிக்க வேண்டும்? நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டாமா? இந்த புறஜாதிகளைப் போல நாம் வெட்டப்பட வேண்டியவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை இயேசுவோடு கூட அரசாள வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் அடைவோம், இன்னும் பரிசுத்தம் அடைவோம், இன்னும் மேன்மை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாம இதை செய்தேன் செய்யாதுங்க. எதையும் செய்யாதுங்க. எந்த காரியத்தையும் செய்யாதுங்க. எதையும் பண்ணாதுங்க. ஆமென். கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசனம் 4:10. ஆமென். இங்க எத்தனை கண்கள்? 7 கண்கள். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அப்புறம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய 7 கண்கள் பூமியெங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இதுல 10 ஆரம்பத்தில், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கு சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். ஹல்லேலூயா. இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தில், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். செருபாபேலின் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற கர்த்தருடைய ஊழியக்காரராய் அந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அஸ்திபாரம் போட்டதோடு முடிக்கிறது அல்ல, இது இடையில சத்துருக்கிட்டத்திலிருந்து தடைகள் எல்லாம் வந்தது. அப்போதும் இப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அஸ்திபாரம் போட்ட உன் கைகளே கட்டி முடிக்கும். ஆகையினால நீ அந்த அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது தான். இந்த ஆலய வேலை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட வேலையா இருந்தாலும் இங்க இருக்கிற கர்த்தர் யார்? 7 கண்களை உடைய கர்த்தர். அவருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களுக்கு முன்பாக இந்த செருபாபேல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியக்காரர் செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் எதை காண்கிறார் என்றால், இந்த அவருடைய கண்கள் எதை காண்கிறது என்றால், 7 கண்களும் செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை காண்கிறது. எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய மனதுக்கு செருபாபேல் கட்டுகிற அந்த ஆலயம் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர் துக்கப்படுவதற்கு ஏதுவாக எந்த காரியமும் இல்லை. தூக்கு நூல் என்று சொல்லும் போது, இந்த மேசன் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாம் உங்களுக்கு தூக்கு நூலை பற்றி நல்லா தெரியும். அந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அது அந்த நூலை விட்டு பார்ப்பாங்க. அந்த கல் ஏதாவது முன்னாடி தள்ளி இருந்தா என்ன செய்வாங்க, ஒரு தட்டு தட்டி அல்லது செதுக்கி அதை சரியா லெவலா வச்சிருவாங்க. அது உள்ள தள்ளி இருந்தா அந்த பக்கத்துல போய் ஒரு குட்டு குட்டுவாங்க அது சரியாகும்படியாக. இப்படியாய் அந்த மேசன் வைத்திருக்கிற நூலுடைய பேர் தான்
தூக்கு நூல். இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை படிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஏசாயா 28:17 படியுங்கள். நியாயம் நூல், இன்னும் தூக்கு நூலோட இன்னொன்று வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? நூலும் கூட வச்சிருப்பாங்க. நூலையும் வச்சு அப்படி அவங்க லெவல் எல்லாம் பார்த்து நேர்த்தியாய் கட்டி கொண்டே இருப்பார்கள். நூலும் நியாயம் என்ன என்னவா இருக்கிறது? நூலாக இருக்கிறது. நீதி தூக்கு நூல். அப்போ இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு நீதியும் நியாயமும் கண்டிப்பாக வேண்டும். எழுத்தின்படியாக ஆலயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லவில்லை. தேவனுடைய ஆலயமாகிய நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு கர்த்தருடைய நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு முன்பாக அவரை போல மாற்றப்பட வேண்டும். நாம் அவரை போல மாற வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும். பொய் இருக்குமானால் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். பொய், கள்ளம், கபடு ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது போல நம்மை பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஜீவியத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். ஆவியானோர் நமக்குள்ளே இருந்து அந்த கிரியையை நடப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். 7 கண்கள் என்று சொல்லும்போது அது பூரணமாய் பார்க்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களையும், அந்தரங்கம், வெளியரங்கம், மறைவிடம், எல்லாத்தையும் பார்க்கிறது. அதான் இங்கே ஏசாயாவில் சொல்லும்போது பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும். பெரிய கல்மழை வரும். கல்மழை வந்தால் நிலைத்து நிற்காது. பொய் அடைக்கலமாக வச்சவங்களுக்கு அதை அடித்து கொண்டு போய்விடும். அப்புறம் அடுத்தது ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். கல்மழை அழித்து விடும். மறைவிடம், எங்கே பொய்யே மறைவிடமாக வச்சுருக்காங்களா? கள்ளம் கபடோடு இருக்குமானால் அந்த மறைவிடத்துக்குள்ளே போய் புகுந்து கொண்டால் என்ன வந்து அடித்து போடும்? ஜலப்பிரவாகம். பெரு வெள்ளம் வந்தது, பெருங்காற்று மோதி அடித்தது, மழை பெருமழை பெய்தது, இதன் மேல் அஸ்திபாரம் போட்டது. எப்படி நின்றது? நிலைத்து நின்றது. மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டினதே என்ன செய்தது? கல்மழையும் பெருவெள்ளமும் காற்றும் தரைமட்டமாக்கி விட்டது, அழித்து விட்டது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமும் பிரகாசமும் உண்மையுள்ளதுமாய் காணப்பட வேண்டும். அவர் தூக்கு நூலை விட்டு நமக்கு நேராக பார்க்கும்போது நாம் மட்டுமல்ல, நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம் மற்றும் எல்லா காரியங்களையும் தூக்கு நூலில் போடும்போது ஊழியக்காரர் தூக்கு நூலை போட்டு சரி பண்ணுவார் நம்ம சில நேரத்தில், இல்லையா? சிஸ்டர் நீங்கள் அப்படி அங்கே அந்த பக்கம் போனது தப்பு, சிஸ்டர் நீங்கள் இப்படி பேசுனது தப்பு, சிஸ்டர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டது தப்பு, தப்பை தப்பு என்று ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்? செருபாபேல் சொல்லுவார். அந்த தூக்கு நூலை போட்டு அறிந்து கொண்டாரானால் அந்த காரியத்தை செய்வார். அப்போ அப்படி தவறை தவறாக உணர்த்தி நம்மை செம்மைப்படுத்தும் போது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாக. அந்த ஊழியக்காரருடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நான் நீதி நியாயம் பேசி நம்மை அப்படி சரி பண்ணி கொள்ளக்கூடாது. தவற தவறாக ஒத்துக்கொள்ளும். இந்த ஊழியக்காரன் நம்மிடத்தில் ஏதோ ஒரு தவறை கண்டு நம்மிடத்தில் கூப்பிட்டு சொல்லுவாரானால் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நான் செஞ்சது தவறு தான், நான் பேசுனது தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அது பரிசுத்தம் வாழ்க்கை உண்டாகிறது. தேவ மகிமை மூடுகிறது. இயேசு போல மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய நாளிலே வெட்கப்படாதபடிக்கு மகிமையோடு அவருடைய சமூகத்தில்
நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே செருபாபேல், அதாவது ஊழியக்காரர்கள் தயவாக நாம் பூசி மெழுகி விடுகிறவர்களாக இருக்கவே கூடாது. தவறை காணும்போது என்ன செய்யணும்? கண்டிப்பாக. அதனால் ஏதோ வார்த்தைகளையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவளிடத்தில் அன்பாக பண்பாக அதுக்கு தருணங்களை பார்த்து அவளை தனியாக அழைத்து மிகுந்த ஜபத்தோடு அவளிடத்தில் சொல்லி அவள் சீர்பிறந்த பண்ணுவோமானால் நாம் நம்முடைய கையில் இருக்கிற தூக்குநூலை கர்த்தருடைய ஏழு கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த வாழ்க்கை மிகுந்த முக்கியமான காரியம். ஆலயமாகிய நாம் கட்டப்பட்டு கர்த்தருடைய நாளிலே பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டிய. எபேசியரில் ஒரு வசனம் இருக்கிறது, எபேசியர் 2 அதிகாரம். இருபதாவது வசனம் என்று நினைக்கிறேன். அது இல்லை, பரிசுத்த ஆலயமாக கட்ட எழும்புகிறது. சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இப்படி தான் கட்டப்பட்டு தூக்கு நூல் பிரமாணம் உண்டு, நூல் பிரமாணம் உண்டு. அதுதான் அந்த வசனம், கர்த்தருடைய ஆவியா, கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வோமானால் மாளிகை முழுவதும் இசைவாய் ஒன்றோடொன்று இணைந்து இசைந்து இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் எப்படி எழும்புகிறது? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அன்று செருபாபேல் ஆலயத்தை கட்டினது போல அந்த கண்கள், கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் ஆலயத்தை அந்த தூக்கு நூலை பார்த்து கொண்டு இருந்தது போல், ஏழு கண்களும் பார்த்து கொண்டு அவர் பூரணமாய் பார்க்கிறார். பார்த்து கொண்டு இருந்தது போல இன்றைக்கும் அவருடைய ஏழு கண்களும் நம்ம மேலே பதிந்து இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கண்கள் பார்க்க முடியாமல் இருக்கல. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்தது போல ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியத்தின் காரியங்களை எல்லாம் அவருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்போது மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டது. அங்கே தள்ளு முள்ளு ஒன்றும் கிடையாது. வேற்றுமையான காரியங்கள் எல்லாம் இசைஞ்சு ஒரு கட்டடம், ஒரு கல் இப்படி தள்ளிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். இது எந்த மேசம் கட்டினாரு, எந்த கான்ட்ராக்டர் கட்டினாருன்னு தானே கேட்பாங்க. எல்லாம் அப்படி அழகாக நேராக இருக்கு. இப்படியாக இதை காட்டிலும் மேன்மையாய் நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு முன்பாக கட்டப்பட்டு எழும்புவதற்காக தான் தேவன் இந்த பூமியிலே பரிசுத்தவான்களை, அதாவது ஊழியக்காரர்களை சபைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே ஊழியக்காரர்களுடைய கையில் இருக்கிற தூக்கு நூல் எப்படி இருக்க வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஏழு கண்கள் அந்த தூக்கு நூலை எப்படி பார்க்க வேண்டும்? சந்தோஷமாய் பார்க்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அதாவது உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 5:12. இது நேசரின் கண்கள். நேசரின் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. தண்ணீர் நிறைந்த நதி பக்கத்தில் தங்குகிற அந்த புறாவுடைய கண்ணில் எப்போதும் கண்ணீர் ததும்பிக்கொண்டே இருக்கிறோம். புறா கண்கள், புறாவில் அந்த தண்ணீர் ஓரமாக இருக்கிறபடினாலே அந்த கண்கள் எப்போதும் தண்ணீர் நிறைந்ததாய் காணப்படும். புறாவுடைய கண்கள் இதே மாதிரி நேசருடைய கண்கள் காணப்படுகிறது. நம்முடைய இரட்சகராய இயேசு இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்பட்ட நேரத்தில் அவர் மனுஷ ஜாதிகளின் வேதனையை பார்த்து என்ன செய்திருக்கிறார்? கண்ணீர் வடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை பார்த்து இரக்கமுள்ள கண்களோடு அவர் பார்த்து அவர்களை மனதுருகி மனம் உருகிருச்சு. அப்போ கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் இருந்திருக்குமா? மனம் உருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்குனார். லாசருவின் கல்லறையிலே போய் அவர் என்ன செய்தார்? மரியாள் அழுகிறதையும் யூதர்கள் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் பார்த்து அவர் சும்மா இருக்கவில்லை, கண்ணீர் விட்டார். கண்ணீர் ததும்பின கண்கள் அவருக்கு இருந்தது, எப்போதும் இருந்தது. கண்ணீர் நிறைந்தவராயிருந்தார். எருசலேம் நகரத்திற்காக அங்கு செய்யப்படுகிற அக்கிரமங்கள், அநியாயங்கள்,
பாவங்கள் தோஷங்களை எல்லாம் பார்த்து எருசலேம் நகரம் பரிசுத்த நகரமா இருக்க வேண்டியது. இதுல தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், கல்லறுகிறார்கள், இரத்த சாட்சியா எருசலேமுக்குள்ள தேவ ஜனங்கள் ஊழியக்காரர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எருசலேமா இது இருக்கிறதே என்று எருசலேம் நகரத்திற்காக உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே அறிந்து கொண்டாயானால் உனக்கு நலமா இருக்கும் என்று அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்து சர்வலோகத்தின் பாவமா அவரை அமிழ்த்தின நேரத்திலே அவர் எபிரேயர் நிருபத்தில் நிருபக்காரன் சொல்லுகிறார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகம் குப்புற விழுந்து அவர் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நேசர் நம்முடைய காரியங்களை குறித்து அவர் கண்ணீர் விடுவதற்கு நாம் ஏதுவாக இராதபடிக்கு நம்மை பார்த்து சந்தோஷப்படப்பட வேண்டும். நாமும் அழிந்து போகிற ஜனத்தை குறித்து அவருடைய சிந்தையால் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய கண்களும் புறா கண்களைப் போல காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருந்தது, பழகிய கண்கள், அவருடைய கண்கள் நேர்த்தியாக இருந்தது. அதில் சிலர் சொல்லுவாங்க, அவ மாறு கண்ணு அப்படிம்பாங்க இல்லையா சிலரை பார்த்தா. அப்படியெல்லாம் அவருடைய கண்கள் இல்லை. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? பாட்டுக்காரர் பாடுகிறாரல்லோ, அழகான கண்கள் என்னை கண்டது, அழகான கண்கள், நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பாலில் கழுவப்பட்டது. நம்மளோட கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சுன்னா அந்த பாலை ஊற்றுனா சரியாய் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படியாய் பாலில் கழுவப்பட்ட சுத்த கண்ணாக இருந்தது. அதிலிருந்து வந்த கண்ணீர் தண்ணீர், அதிலிருந்து வந்து வடிந்து வந்த தண்ணீர் எவ்வளவு அது சுத்தமாகவும் மென்மையாகவும் கருணையுள்ளதாகவும் இரக்கமுள்ளதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் காணப்பட்ட கண்ணீர். அதில் சாதாரண கண்ணீர் அல்ல. நம்ம எல்லாம் கண்ணீர் வடிக்கிறோம் இல்லையா நிறைய. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா மடமடமடமடமடமடன்னு கண்களுக்கு தான் கண்ணீர் சீக்கிரம் வந்துடும் இல்லையா. அப்படிதானே எல்லாம் சிரிக்கிறாங்க. உங்க வீட்டில் அப்படிதான் இருக்கீங்க எல்லாம். அந்த அழுகையை கொஞ்சம் குறைச்சிட்டு இதுக்காக அழுங்க. எப்படி? நேசரை போல, நேசரை போல தண்ணீர் ஓரமாய் தங்குகிற புறா கண்களாய் நம்முடைய கண்களும் மாறட்டும். அல்லேலூயா. அழிந்து போற ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜனத்தின் அக்கிரமத்தை காணும் போது நம்முடைய இருதயம் கண்ணீர் விட்டு அழட்டும், கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும். சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெப நேரத்தில் நான் கண்ணீரோடு ஜெபித்தார் அது விலையுள்ள ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கண்ணீருக்கு நீங்கள் விடுற இந்த கண்ணீருக்கு பலன் கிடைக்காது. என்னதான் கண்ணீர் விட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து அழுதாலும் அதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆனால் ஒரு காரியம், நீங்கள் உங்களுக்கு வேதனையாக கண்ணீர் துக்கமாக கஷ்டமாக இருக்குமானால் கர்த்தருடைய பாதத்தில் போய் கண்ணீர் விட்டு அவரிடத்துல சொல்லி ஜெபிப்பீர்களானால் அதுக்கு பதில் உண்டு, விலையேறப்பட்டது. அதை நான் சொல்ல தவறவில்லை. ஆமேன். அல்லேலூயா. அதையும் செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்ட நேரம், துன்ப நேரம், வேதனையான நேரம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் ஜெயம் தருவார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நிறைய காரியங்களை நான் சொன்னேன். கர்த்தருடைய கண்களை நாம் கொஞ்சம் நோக்கி பார்ப்போம். அவருடைய கண்கள் அழகான கண்கள், கருணை நிறைந்த கண்கள், பாவம் இல்லாத, இன்னும் ஆபகுக்களை சொல்லும்போது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், சுத்தமான கண்கள். அவரில் எந்த பரிசுத்த குலைச்சலும் இல்லவே இல்லை. சுத்த கண்களை உடையவர். அந்த கண்கள் பரிசுத்தமானது. அந்த கண்கள் நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவருடைய உள்ளங்களையும் ஆழங்களையும் அந்தரங்கங்களையும் அறியக்கூடிய கண்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுமே, அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அவர் அக்கிரி ஜோலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜோமன்லாம். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பாவங்களை பண்ணும்போது, அக்கிரமங்களை செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் காணும்படியாக, மனம் திரும்பும்படியாக நாம் அழுது ஜெபிக்கலாம். இந்த அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களிடத்திலே
அவர்களுக்கு நேராக தேவ கோபம்தான் வருவதாக இருக்கிறது. அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் அதுக்கென்று ஜெபிக்காமல் இருந்துவிட வேண்டாம், ஜெபிப்போம். ஆனால் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்காமல், கர்த்தாவே ரட்சியும் என்று அவளை மீட்டு கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போமானால் நாம் பாக்கியசாலிகளாக இருப்போம். கர்த்தர் ஒருவேளை அவர்கள் எந்த விதத்தினால அவர்களை ரட்சிப்பார், இந்த துர்மார்க்கத்தை அடக்குவார், கர்த்தர் ஏதோ ஒரு கிரியை செய்வார், ஜெபம் ஒருபோதும் வீணாய் போய்விடவே விடாது. ஆகையினாலே கண்ணீரோடு ஜெபிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையிலுள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து ஆவியானவர் சந்தோஷப்படுவாராக, கர்த்தர் சந்தோஷப்படுவாராக. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு ஊழியம் நம்மிடத்திலிருந்து எழும்பும்படியாக நாம் அவருக்கு பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தாவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓலி பராசமான ஹலியா லிகரா துனாஸ் பியால பௌ மீனா ஷக்கர ஓலியா ரிமரஹதனா ஷமனாலியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்துடைய கண்கள், கர்த்துடைய கண்கள், உலேறப்பற்ற கண்கள், அக்கினிமயமான கண்கள். அவமே நிமால ஹத்துர பௌஷிமிலா, தண்ணீர் ததும்பின கண்கள். ஹல்லேலூயா. அக்கினிமயமானது மட்டுமல்ல, கண்ணீர் நிறைந்த கண்களாய் நேசரின் கண்கள் காணப்படுகிறது. கத்தாவே சோத்திரம், சோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கத்துடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வெளிச்சமாயும் வெளியரங்கமாயும் எங்களுடைய அந்தரங்க காரியங்களை எல்லாம் அறிந்தவராய் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்தரங்கம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்தரங்கத்திலே பகை, விரோதங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மன ஆசை இச்சைகள், பொல்லாத பாவங்கள் ஒன்றும் செய்வதற்கு இடம் இருக்க வேண்டாம். அந்தரங்கம் சுத்தமா இருக்கட்டும், இருதயத்தின் ஆழங்கள் சுத்தமா இருக்கட்டும், பேச்சு சுத்தமா இருக்கட்டும், பார்வை சுத்தமா இருக்கட்டும், செய்கைகள் சுத்தமா இருக்கட்டும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாரையும் கழுவி சுத்தமாக்கட்டும், இருதயத்தின் ஆழங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கட்டும். இயேசுவே சுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள அல்லவா வரப்போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த சமூகத்தை தரிசிக்க, உம்முடைய பொன்முகத்தை தரிசிக்க சுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் ராஜா, கழுவும் ஐயா. கல்வாறு சிலுவிலே ஈன கோலத்தோடு வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கிக் கொண்டிருந்தீரே அப்பா. அந்த தூய ரத்தம் எல்லாரையும் கழுவி சுத்தமாக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா உம்முடைய பரிசுத்தம் எங்களிடத்துல காணப்படட்டும் ஐயா. உம்முடைய பரிசுத்தம் எங்களிடத்துல விளங்கட்டும் ஆண்டவரே. செய்கைகள் எல்லாம் சுத்தமா இருக்கட்டும், எங்களை ஊழியம் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஏழு கண்களும் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்ப்பதற்கு ஏதுவாக ஊழியக்காரர்கள் நாங்கள் உண்மையை உத்தவமாய் மேன்மையாய் ஊழியத்தை வசனத்தின் ஆண்டவரே வெளிச்சத்திலே ஊழியத்தை செய்த வசனத்தை கொண்டு ஆண்டவரை போதித்து சிக்ஷித்து ஆண்டவரை எல்லாரையும் நடத்தத்தக்கதான கிருபையை தந்து விடும்படியாய் ஜோபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. அதில் கொஞ்சம் அலங்காரில் நிற்கலாம் இல்லையா? கர்த்துடைய வார்த்தை நமக்கு, கர்த்துடைய கண்கள் இப்படியாய் அக்கினி மயமாயிருந்து கொண்டிருக்கும் போது, அக்கினி நெருப்பாய் இருந்து கொண்டு இருக்கும் போது அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்படி தோன்றுகிறோம், நம்முடைய காரியம் எப்படி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பயம் தோன்றவில்லையா? உங்களுடைய இருதயத்திலே ஒரு நடுக்கம் உண்டாகவில்லையா? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வசனம், இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவன் எச்சரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள்
நெருப்பா இருந்து கொண்டிருக்கிறது, அக்கினியா இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏதோ இல்ல பாவ கரங்கள் இருக்குமானால் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை சுத்தமாக்கட்டும். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அக்கினி ஜோலை போன்ற கண்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் விளங்குவோம், மேன்மையாய் விளங்குவோம், உத்தமர்களாய் விளங்குவோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டமா, கவலையா, கண்ணீரா, வேதனையா, துன்பமா, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ர சோத்ர. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் உத்தமமாய் அவர் உதவி செய்வதற்கு வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய கண்கள் போதுமானது. உங்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் நீங்கள் உத்தமத்தை காத்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. உங்களுக்கு செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் ஒருபோதும் சொல்லவில்லை, உங்களை உதறி தள்ளவில்லை, உங்களை புறக்கணித்து தள்ளவில்லை. ஆனாலும் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார், உண்மைதான். ஆனால் உங்கள் உத்தமத்தை விட்டு விலகினபடியால் மட்டுமே அவருடைய வல்லமையை அனுபவித்துக் கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் வேதனைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், மனுஷரை நம்பி ஓடுகிறீர்கள். இதையெல்லாம் அறிக்கை செய்யுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிடால அதனா மஷகிலா ரிமால ஆவுடியால அதனை யோசியால பௌமானாஷா. உத்தம இருதயத்தை தாருமாண்டவர்கள் என்று கேளுங்கள். அவரே நோக்கத்தக்கதான உத்தமம், அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொள்ளத்தக்கதான உத்தமம், என்ன வந்தாலும் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய உத்தமம் எனக்கு தாருமாண்டவரே என்று கதறுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமை உள்ள கர்த்தர். சத்தம் வல்லமை உள்ளது, பார்வை வல்லமை உள்ளது, செயல்கள் வல்லமை நிறைந்தது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையானவர், உன்னதமானவர், மகிமையான கண்களுடையவர். ஹல்லேலூயா. அழகிய கண்களுடையவர். ஹல்லேலூயா. அழகான கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம். இந்த அழகிய கண்களுக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போன்ற கண்களை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. உம்மை போன்ற சுத்தமான கண்கள், தண்ணீர் ததும்பன கண்கள், கண்ணீர் நிறைந்த கண்கள் எங்களுக்கு எப்போதும் தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். அன்பின் பிதாவே, நன்றியோடே துதிக்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நல்ல பெண்கள் ஆராதனை எங்களுக்கு தந்தபடினாலே எம்மை நன்றியோடே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தவே கதாவே, ஆரம்பம் முதல் இந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரசன்னங்களோடு கூட இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஜபங்களை எல்லாம் நீர் கேட்டு கொண்டிருந்தீரையா. எங்கள் நடுவில் நீர் உலாவி கொண்டிருக்கிறீரையா. எங்களை அங்கலாய்ப்போ, எங்களுடைய வேதனை ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஆழங்கள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அப்பா, என்னென்ன காரியங்களுக்காக உண்மை நோக்கி உடைய பிள்ளைகள் ஜெபித்தார்களோ அவை எல்லாவற்றுக்கும் நீ பதில் தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கும்படியாக இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உத்தமத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நெருப்பான கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், இந்த கண்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு மகிமையோடு காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கண்ணீரோடு ஜெபிக்கிற நல்ல அனுபவங்களை எங்களுக்கும் கர்த்தர் தந்த நேசர் கண்ணீர் விட்டது போல நாங்களும் கண்ணீர் விட்டு அழ எங்களுக்கும் கிருபை தாரு ஆண்டவரே. கண்கள் வறண்டு போய்விட்டதப்பா, கண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, வறட்டு ஜபமாய் போய்விட்டதப்பா. எல்லாம் கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு கர்த்தர் தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி
வல்லமை அவர்களுக்கு விளங்க பண்ணி அவருடைய நீதிமான்களாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கமாக இருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்லக்கிறதே தான். ஸ்துதி கன மகிமை நாமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நீ கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கண்கள் உங்கள் நோக்கமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.